மாணவிகளே, மாணவ மாணவிகளே, காவல்துறை சகோதரர்களே, புகைப்பட நிபுணர்களே, சிறமான வரவேற்பை பார்க்கும் போது நாங்கள் அனைவரும் இரட்டை சின்னத்திற்கு தான் அன்புகண்ணன். மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி, வலுவான ஆட்சி, பெரும்பான்மையான ஆட்சி மோடி அவர்கள் தலைமையில் அமைய வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பெருமிதமடைய வேண்டும். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இதை ஒரு சந்தர்ப்பாத கூட்டணி என்று சொல்கிறார்கள். 15 ஆண்டுகள் மத்தியிலே ஆட்சி பொறுப்பில் பங்கு வகித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். அது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் 5 ஆண்டு காலமும், காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலமும் அவர்களுடன் பயணித்து காங்கிரஸ் இவர்கள் செய்த ஊழலையெல்லாம் பார்க்காமல் வேறு பக்கம் பார்த்துக் கொண்டிருந்த நிலைமைதான் காட்டலைகளையும் காசாக்கின்ற 176,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை நடத்தி காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். உறுதுணையாக இருந்தது காங்கிரஸ். அதே போல் காங்கிரஸ் காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும், கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும், ஈழத்தில் படுகொலையாக இருக்கட்டும், அனைத்திலும் காங்கிரஸ் கட்சி நம்மை வஞ்சித்திருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈழத்தில் தொப்புள்கொடி உறவு படுகொலை செய்யப்படும் போது இருந்தது காங்கிரஸ் ஆட்சி, அதற்கு உறுதுணையாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆக அவர்கள் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்திருப்பது அவர்கள்தான். அதற்கு ஒரு முக்கிய உதாரணம், முதல் உதாரணம் என்னவென்று சொன்னால், அவர்களின் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி இன்றைய தினம் கேரளாவில் வயநாட்டிலே வேட்பு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அமைதி தொகுதியிலும் வடநாட்டிலே அவர் வேட்பு மனு தாக்கல் செய்திருக்கிறார், வேட்பாளராக இருக்கிறார். கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியோட எதிர்த்து நிற்கிறாங்க, ஆனால் தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியோட கூட்டு சேர்த்துக்குவாங்க. இதுதான் சந்தர்ப்பவாதம். இங்கு அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள், அங்கு எதிர்த்து நிற்கிறார்கள், அதுதான் சந்தர்ப்பவாதம். ஆக சந்தர்ப்பவாதத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை பற்றி சிந்தித்து எந்த குறையும் சொல்லல. நீங்கள் எந்த செய்திகளை பார்த்தாலும் அவர்கள் பேசி செல்வதெல்லாம் இந்த மெகா கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி என்று தான் சொல்கிறார்கள். ஒழிய இந்த கூட்டணியை பற்றியோ, இந்த ஆட்சியாளர்களை பற்றியோ, மாண்புமிகு புரட்சித் தலைவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலை கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி தொலைநோக்கு சிந்தனையுடன் தொலைநோக்கு பார்வையுடன் பல சீரிய திட்டங்களை தீட்டி மக்களுக்காக நான் என்ற அடிப்படையிலே சிறந்த ஆட்சி நடத்தியவர் புரட்சித் தலைவி அவர்கள். Hi Cut to Cut viewers, so ungalku indha video pidichirundha please subscribe and share and like the video.